நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட். நம்மள்ட்ட வந்து மூணு விதமான சாக்லேட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்கேட்டு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து மார்ஸு, இன்னொன்று வந்து ஸ்னிக்கர்ஸ். இந்த மாதிரி மூணு சாக்லேட் இருக்குது. மூணு சாக்லேட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? மூணு சாக்லேட்டும் வந்து எப்படி டேஸ்ட் இருக்குது, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இது என்னென்ன சேர்த்து தயாரிச்சிருக்காங்க, இது எந்த நாட்டோடது, இதில் எது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதையும் டேஸ்ட் பண்ணி இந்த நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த மூணு சாக்லேட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், இந்த மூணு சாக்லேட்டுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் எது அப்படின்றத சொல்லுங்கள். ஸ்னிக்கர்ஸா, மார்ஸா, கிக்காட்டா, அப்படி இந்த மூணு சாக்லேட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க, இல்லை இது இல்லாமல் வேறு சாக்லேட் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, நம்ம அந்த ஆரஞ்சு மிட்டாய் ஊரில் இருக்கலாம் மஞ்சள் கலர் அதுதான் பிடிக்குமா, இல்லை ஆசை சாக்லேட் இருக்குல்ல அதுதான் பிடிக்குமா, அப்படிலாம் சில பேருக்கு ஃபைவ் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும், ஊரில் ஃபைவ் ஸ்டார் ரொம்ப ஃபேமஸ், இது மாதிரி உங்களுக்கு இதில் எதுவும் சாக்லேட், இந்த மூணு சாக்லேட்டில் ஏதாவது ஒன்று பிடிக்குமா, இல்லை வந்து ஃபைவ் ஸ்டார் இந்த மாதிரி வேறு சாக்லேட் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இதில் எந்த சாக்லேட்டை ரிவ்யூ பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச கிட்காட்டை பண்ணலாமா? ஓகே, கிட்காட் எப்பயுமே வந்து இந்த பொருளும் கிடையாது, நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் வந்து எக்ஸ்பிரி டேட் பாருங்கள், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றத பாருங்கள், ஃபேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள், முக்கியமாக ஃபேட்டு பாருங்கள், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரி டேட்டை பாருங்கள். முன்னாடியெலாம் வந்து இந்த எங்கள் சின்ன பிள்ளைகளெலாம் எயிட்டிஸு நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரி டேட்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருந்தது, அந்த மாதிரி எக்ஸ்பிரி டேட்லாம் ஏமாற்ற மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனி, மோஸ்ட்லி ஏமாற்ற வாய்ப்புகள் குறைவு, இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது, ஓகேங்களா? இதோட எக்ஸ்பிரி டேட் என்ன, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு நெஸ்லே, அது எல்லாருக்குமே தெரியும், நெஸ்லே கம்பெனின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் எக்ஸ்பிரி டேட் வந்து எஸ் நெட் வெயிட் 38 கிராம்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்பிரி டேட் எங்கே செல்லும் இந்த பாதை, 337, 200 கலோரி, இங்கே பாருங்கள், அது மெயினாக பாருங்கள், ஃபேட்டுங்கிறது இதில் பாருங்கள், இந்த சின்ன சாக்லேட்டில் 200 கலோரிஸ் இருக்குது. இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட்டு குண்டாயிடுவீங்க. இதையே நானே சாப்பிட மாட்டேன், இப்போ நம்ம உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சாப்பிட போகிறேன், அதுவும் ஒரே நாள்லேயும் சாப்பிட போகிறதில்ல. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு எது நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு தான் சாப்பிடணும், ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒன்றும் ஆகாதுல்ல, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். எங்கப்பா எக்ஸ்பிரி டேட்டே காணும், நம்ம அவசரத்துக்கு எக்ஸ்பிரி டேட்டு கிடைக்காதே. சரி எக்ஸ்பிரி டேட்டே காணுங்க. ஒரு பர்சன்டேஜ் இந்த பாருங்கள், இதில் ஆனால் எல்லாமே போட்டிருக்காங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. 71% வந்து இதில் என்னென்ன இருக்குன்னா சுகர் இருக்காங்க, 71% சுகர் இருக்கான், கோகோ பட்டரு, ஸ்னேக்கர் மில்க் பவுட்ரு, இது எல்லாத்தையுமே நான் தனியாக வேறு எழுதியும் வச்சுருந்தேன், இதிலே கூட தெளிவாக போட்டிருக்காங்க. பரவாயில்ல, எந்தளவுக்கு போட்டிருக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் அதை யாரும் படிக்கிறது கிடையாது. இதில் எக்ஸ்பிரி டேட்டே காணும், எக்ஸ்பிரி டேட்டு காணும், அதனால் சாப்பிடாமல் இருந்துடலாமா? கண்டிப்பாக இருக்கும், பொறுமையாக பார்க்கும். டெலிஃபோன் நம்பர் ஓஆர்டின்னு போட்டிருக்காங்க, அப்படின்னா என்ன, 6/5/2021 பேக் பண்ணதா, அந்த ஓஆர்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு தெரிலையே, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இப்போ நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. 6/5/2021 7/27 டைம் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. சரி ஓகே, இதோட இது பார்த்தீங்கன்னா கிட்கேட் பார்த்தீங்கன்னா ஜப்பான், இதோட ஆரிஜின், இது உருவான இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், அதாவது இந்த சாக்லேட் கிடையாது, இந்த கிட்கேட்டுன்ற சாக்லேட் உருவான இடம் வந்து ஜப்பானு. இது வந்து நெஸ்லே கம்பெனி, இது 1935 தான் வந்து ஃபஸ்ட்டு கிட்கேட்டுங்கிறது வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரு, மில்க் பவுட்ரு, கோகோ பட்டரு, கோகோ மாசு, வே பவுடரு, மாடிஃபைடு ப்ளேம் ஆயில், அதெல்லாம் என்னன்னே தெரிலங்க, கோகோ, சோடியம் கார்பனேட்டு, சோயா லிக்ட்,
லெக்டின் லிக்டின் சோயா லிக்டின் அப்படின்ற இவ்வளோ இன்க்ரீடியன்ட் வந்து இதில் இருக்குங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. பிரிச்சோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்கேட் வந்து இது ஒரு பார் தான், ஃப்ரிட்ஜில் வைக்காததுனால எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எச்சி ஊருமா? கிட்கேட் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க தெரியும். உள்ளார வந்து அந்த பிஸ்கட் மாதிரி ஒன்று இருக்கும், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல டேஸ்ட்டு தான், நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்ப்போம். இப்போ கிட்கேட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா தான் இருக்குது. ஆனால் எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு மார்சா ஸ்னிக்கர்ஸையும் ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்து தானே சொல்லணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த ஸ்வீட்னஸ் இதில் இருக்கிறதுனால இது ரெண்டோட டேஸ்ட் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எதை பார்ப்போம், மார்ஸை பார்ப்போமா இல்லை ஸ்னிக்கர்ஸ் பார்ப்போமா? எது பார்ப்போம் அக்கோபிக்கோ அதை போட்டு பார்ப்போமா? அக்கோபிக்கோ அமுதாவல்லி பாம்பே வந்தா கிச்சோ மார்ஸ். ஓகே, மார்ஸை பார்ப்போம். மார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கம்பெனி 1932 வந்து மார்ஸை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்ஸ்னால் எனக்கு வந்து மார்ஸ்னால் என்ன சொல்கிறது, கிரகமா? மார்ஸ்னு ஒரு கிரகம் இருக்குல்ல, செவ்வாய் கிரகமா, அதை மார்ஸ்னு சொல்லுவாங்களா? அது கிடையாது, சாக்லேட் மார்ஸு. இது பேர் மார்ஸ். எனக்கு இது பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியலை, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது வந்து 1932 உருவாக்கியிருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகரு, குளுக்கோஸ் சிரப்பு, மில்க்கு, சோலிட்ஸா, வெஜிடபிள் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சாலிட்ஸ்னு இருக்குது, கோகோ பட்டர் இருக்குது, கோகோ மாஸ் இருக்குது, பார்லே மால்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது, கோகோ பவுடர் இருக்குது, சால்ட் இருக்குது, எக்கோட ஒயிட் இருக்குது, இமுலு சிபர்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படின்றது இருக்குது. இவ்வளோ ஐட்டம் இருக்குது. இந்த வெஜிடேரியன்றாங்களே, எத்தனை பேருக்கு தெரியும் மார்ஸ் சாப்பிட்றவங்க வந்து நீங்கள் வெஜிடேரியனே கிடையாது. ஏன்னா வந்து இதில் முட்டையோட அந்த வெள்ளை இது இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து சுகர் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட் பிஃபோர் ப்ரொடக்ஷன் டேட் 28/6/2021 ப்ரொடக்ஷனு, எக்ஸ்பைரி வந்து 26/6/2022 வரைக்கும் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டாகவே போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி போட்டிருப்பாங்கன்னா புரியாத மாதிரி போட்டிருப்பாங்க, அதான் எனக்கு புரியலை. 100 கிராம்னு போட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க, அப்புறம் 51 கிராம்னு போட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க. அது என்னென்னு எனக்கு சரியாக தெரில, இதெல்லாம் இன்னும் கற்றுக்கல நான். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனர்ஜி நிறையா போட்டிருக்கிறாங்க. ஃபேட்டு எப்போயுமே ஃபேட்டு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஃபேட்டு தான் வந்து உடம்பு ஏறுறது காரணம். இது பார்த்திங்கன்னா 16.6 கிராம் இருக்குது, 100 கிராமில் வந்து 16.6 கிராம் ஃபேட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 51 கிராம் இந்த சாக்லேட். அப்போ இது 51 கிராம்னா, அப்போ 51 கிராமுக்கு அப்போ ஃபேட், ஓ அப்படி பார்க்கணும் போலங்க. இதில் ரெண்டு போட்டிருக்காங்க, 100 கிராம் 50 கிராம் போட்டிருக்காங்களா, அப்போ 51 கிராம் தான் நம்ம சாப்பிட போகிறது. அப்போ இதில் இருக்க ஃபேட் வந்து 8.5 கிராம் ஃபேட் இருக்குது. ஃபேட் ரொம்ப அதிகம் சாக்லேட், அதுக்கு தான் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. யார் கேட்பா நீ மட்டும் சாப்பிட்றியே அப்படிம்பீங்கல்ல. மார்ஸ் பார்ப்போம். ஆல்ரெடி கிட்கேட் சாப்பிட்டாச்சு, மார்ஸ் இப்போ டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டு நாக்கில் போயிடுச்சு. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரொம்ப பெருசாக இருக்கும் மார்ஸ். உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் உள்ளார பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். கிரிக்கெட்டில் உங்களுக்கே தெரியும், கிரிக்கெட்டில் வந்து உள்ளார வந்து பிஸ்கட் இருக்கும். இங்கே பாருங்க, உள்ளே வந்து பிஸ்கட் இருக்கா. மார்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது என்ன, இதுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இருங்க பிரித்து காமிக்கிற பாருங்க, பிரித்து காமிக்கிற பாருங்கள், இப்படி இழுத்தா இப்படி வரும். இங்கே பாருங்கள், பேச முடியல எனக்கு.
வாயில் ஒட்டுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லில் போய் தங்கிக்கும், பூச்சிப்பல் வர்றதுக்கெல்லாம் நிறையா வாய்ப்பு இருக்குது. பல்லில் படாமல் சாப்பிட முடியுமா? வாயில் தான் இது இது பார்த்திங்கன்னா வாயில் அப்படி பிடிச்சிக்குது, வாயை திறக்க முடியல. முழுங்கினதுக்கப்புறம் தான் திறக்க முடியுது. எனக்கு பார்த்திங்கன்னா கிக்காட்டை விட மார்ஸ் சூப்பராக இருக்குது. கிக்காட்டோட கிக்காட்டுக்கு வந்து 10 வந்து எத்தனை மதிப்பெண் போடலான்னா 6 மதிப்பெண் கொடுக்கலாம், மார்ஸுக்கு 8 மதிப்பெண் கொடுக்கலாம். இப்போ வந்து அப்போ கிட்காட் வந்து இப்போதைக்கு 2nd இடத்துல இருக்குது, மார்ஸ் 1st இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்னேக்கர்ஸ். இந்த சாக்லேட்டும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஸ்னிக்கர்ஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனி, 1930 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னா சுகரு, பீனட்ஸு, குளுக்கோஸ் சிரப்பு, மில்க் பவுட்ரு, கோகோ பட்டரு, கோகோ மாஸு, சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயில் இதில் இருக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயிலு, ஃபேட்டு, பாலம் ஃபேட்டு, பிளாம் ஃபேட்டா பாலம் ஃபேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேட்டு ஃபேட்டுன்னு இதில் தனியாக வேறு இருக்குது, அதை வேறு சேர்த்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃபேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை கிராம்னு பாருங்கள், இது எத்தனை கிராம், 50 கிராம். இது 50 தெரியலையா, சாரி, இது வந்து 50 கிராமு. 50 கிராமில் வந்து எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்னா 11.3 கிராம் ஃபேட் இருக்குது. இதில் வந்து 50 கிராமில் 11.3 கிராம் ஃபேட்டு. இதில் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் ஃபேட்டு, ஐயோ ஃபேட்டை கிழிச்சிட்டேன்னா, ஃபேட் வந்து இதில் 8.5 கிராம் தான் ஃபேட்டு. அப்போ இதில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது, இதில் 8.5 கிராம் 51 கிராமுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 11.3 கிராமுங்க. அப்போ இதை விட இதில் அதிகம், மார்ஸை விட ஸ்னிக்கர்ஸில் அதிகமான ஃபேட் இருக்குது. கிக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோமா. கிக்கெட்டில் ஃபேட் வந்து கிக்கெட்டில் எல்லாமே ஒன்றும் புரியாத லாங்குவேஜில் போட்டு வச்சுருக்காங்கங்க. ப்ரோட்டீனு, எனர்ஜி, கலோரி பார்த்தீங்களா, இதில் ஃபேட்டுன்னு போடாமல் எனர்ஜி கலோரின்னு போட்டிருக்காங்க. கலோரினாலும் ஃபேட்டு தானேங்க. அப்போ கலோரின்னு பார்த்தோம்னா 200 to 837 இருக்குது. இது புரியவே இல்லை, 10% இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ ஃபேட்டுங்கிறது தெளிவாக போடலை, ஆனால் இது ரெண்டுலேயும் தெளிவாக போட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி தெரியலைன்னா கூட. மார்ஸை விட ஸ்னேக்கரில் ஃபேட் அதிகம். ஸோ நீங்கள் வந்து ஸ்னேக்கரை சாப்பிடாமல் மார்ஸ் சாப்பிட்றது நல்லது. ஃபேட்டு வந்து அதிகமாக வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மார்ஸு சாப்பிட்றது நல்லது. டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்னிக்கரே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். ஆஹா, கண்ணா 3 லட்டு திங்க ஆசையா, வேண்டாம்ப்பா எனக்கு. ஓகே, இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கடலை இருக்கும் உள்ளர, கடலை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். கடலை இருக்கு, இப்போ என் வாயில் கடலை இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இதில் கடலை இருக்குது, இதில் மாவு மாதிரி வேறு என்னமோ இருக்குது. இதில் மாவுன்றதே கிடையாது, இதில் சாக்லேட்டாக அந்த இதுவும் தான் இருக்குது. இது உள்ளர மாவு மாதிரி ஏதோ இருக்குது. இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, 3 சாக்லேட்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்னேக்கரு, மார்ஸு, கிட்கேட் மூணுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இதில் எது எனக்கு பிடிச்சது அப்படின்னா அப்கோர்ஸ் மார்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து கடலை இருக்குது, அதே மாவு மாதிரி வேறு இருக்குது. ஸோ வந்து அந்த சாக்லேட் ஃபீல் வந்து ஃபுல்லாக கிடைக்கல. ஆனால் மார்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து முழுசாக அந்த சாக்லேட் ஃபீல் கிடைக்குது. ஏன்னா இதில் வேறு அந்த கடலை அந்த மாவு மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ வந்து மார்ஸில் வந்து மார்ஸை சாப்பிட்டா அந்த சாக்லேட் ஃபீல் வந்து முழுசாக கிடைக்குது. நம்ம சாக்லேட் சாப்பிட்ட ஃபீல் முழுசாக கிடைக்குது. கிட்கேட் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளர ஏதோ பிஸ்கட் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அதுலேயும் வந்து எனக்கு முழுசாக சாக்லேட் ஃபீல் கிடைக்கல. ஸோ வந்து 1 வந்து மார்ஸு, 2 வந்து ஸ்னேக்கரு,
நம்பர் 3 கிட் கேட். இது வந்து என்னோட ரேங்கிங்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி தயவுசெய்து வந்து அதிகமாக சாக்லேட் சாப்பிடாதீங்க. சாக்லேட் உடல் நடத்திற்கு கேடு, சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நம்ம பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, மெயினாக வந்து குண்டாயிடுவீங்க. ஸோ வந்து அதிகமாக சாக்லேட் சாப்பிடாதீங்க. அதுக்காக சாக்லேட்டே சாப்பிட வேணாம்னு சொல்லலை, எப்போயாவது ஒருக்கா மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் அது மாதிரி சாப்பிட்றதெல்லாம் தப்பு கிடையாது, பட் அதிகமாக சாப்பிடாதீங்க ஓகேங்களா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண்.